வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்றைக்கி ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் நம்மளை நிச்சயமாக ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு ரொம்ப பெரிய இழப்பாக தான் வந்து இருக்க போகுது, சரிங்களா? ஸோ எங்கெல்லாம் மார்க்கெட் நம்மளை ஏமாற்ற போகுது, எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெவல், எதை வச்சு நம்ம மார்க்கெட் நம்மளை ஏமாற்ற போகுது அப்படின்ட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பேச போறோம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்களா, சிம்பிள் பிரைஸ் செக்ஷன் யூஸ் பண்ணி டெய்லி பிரிடிக்ஷன், கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் பிரைஸ் செக்ஷனையே ரொம்ப 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 சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப். வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிமையான அடிப்படையான சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷன் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்கணும், எந்த அளவுக்கு டார்கெட் செட் பண்ணணும், எந்த அளவுக்கு ஸ்டாப்லாஸ் செட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு சொல்லித்தரதுனால நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும், அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும். இது ஒரு கால் சர்வீஸ் கிடையாது, இது ஒரு எஜுகேஷ்னல் சர்வீஸ் மட்டும்தான். ஸோ நான் ஓனாக சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷனை கற்றுக்கிட்டு நான் ஓனாக ட்ரேட் பண்ணி நானும் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம், சரிங்களா? இதெல்லாம் நம்ம இன்றைக்கி எடுக்க முடிஞ்ச டார்கெட்ஸ். அதிகபட்சமாக 26,822 ரூபா நம்மளால் வந்து சம்பாதிக்க முடிஞ்சது. இப்போ ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் 15 மினிட் சார்ட் வந்து எடுத்து அனாலிசிஸ் பண்ண போகிறேன். அப்படி பார்க்குறப்ப மார்க்கெட் கிட்டத்தட்ட இங்கே இருந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஃபால் ஆகிருக்கு, இல்லைங்களா? ஸோ ஒரு 3 கேண்டில் வந்து ஃபால் ஆகிருக்கு அப்படின்ட்டு வைங்களேன். ஸோ அந்த 3 கேண்டிலில் கால்குலேட் பண்ணும்போது ஒரு 45 மினிட்ஸ் மார்க்கெட் வந்து ஃபால் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்படி ஃபால் நடந்ததுக்கு பிறகு டோட்டல் மார்க்கெட்டுமே சைடுவேஸாக வந்து மாறிடுச்சு. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங்க்கு இன்ட்ரெஸ்ட்டு லோ ஆயிடுச்சு. எதனால் வந்து செல் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே வந்து பயந்துட்டாங்க, அல்லது எதனால் அங்கே செல் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற ரீசனை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்குறப்போ நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய புல் பேக் லெவல், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,800. ஸோ இங்கே இருந்து ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து அக்குமுலேட் பண்ணி அப்சைடில் கொண்டு போயிருக்காங்க. இங்கே நல்ல ஸ்ட்ராங்காக வந்து பை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரிகிறது. அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,600. ஸோ 43,800 43,600 வரை உள்ள ஜோன் அப்படின்றது நமக்கு டிமாண்ட் ஜோனாக வந்து செயல்படும், சரிங்களா? ஸோ இது ஏன் டிமாண்ட் ஜோனாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46,200 அந்த லெவலில் இருந்து மார்க்கெட் ஒரு ஆல் டைம் ஹை கொடுத்துட்டு சரியான ஒரு ஃபால் கொடுக்குறாங்க. இந்த 43,600 43,800 வரை இருக்கக்கூடிய ஜோனில் இருந்து ரிவர்சல் எடுத்துகிட்டு மார்க்கெட் எகைன் அப்சைட் போகிறாங்க. ஸோ இங்கேருந்து தான் அக்குமுலேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம டிமாண்ட் ஜோனாக எடுத்துக்கலாம். மார்க்கெட் திரும்பவும் அந்த லெவலையே நெருங்குது. அப்போது நாளைக்கு வந்து செல்லிங்கே பண்ணக்கூடாதா, அதாவது புட் ஆப்ஷனே பை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புட் ஆப்ஷன் பை பண்ணுவதற்கும் அந்த வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன அப்படின்ட்டு பின்னாடி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு வைங்களேன். இந்த 43,600 43,800 வரை இருக்கக்கூடிய ஜோனில் மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் நடத்துவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு இங்கே ஏதாவது டபுள்யூ பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, ஒரு ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது, ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்றப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் போகலாம், சரிங்களா? கால் ஆப்ஷன் போகிறப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க, மார்க்கெட்டு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. நம்ம கால் ஆப்ஷன் போகிறோம் அப்படின்னா மினிமம் ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துக்கணும், மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பெக்டே வந்து பண்ணக்கூடாது. நான் மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 43,600 43,800 வரை இருக்கக்கூடிய ஜோன் கன்சாலிடேஷன் ஜோனாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இருந்தாலும் நமக்கு ஏதாவது பேட்டர்ன் வந்து கிடைக்கிறப்போ நம்ம கால் ஆப்ஷன் சைட் போகலாம், பெரிய அளவுக்கு டார்கெட் வந்து வைக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ இதுதான் ரூல்ஸு. நாளைக்கு இன்கேஸ் அப்சைட் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஓகே, மார்க்கெட்டு 43,600 43,800 இருக்கக்கூடிய ஜோனில் நல்ல ஒரு கன்சாலிடேஷனை நிகழ்த்திய பிறகு 43,600 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எதற்காக இங்கே கன்சாலிடேஷனை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் டிசைட் பண்ணும். ஏன்னா ப்ரீவியஸாகவே செல்லிங் இன்ட்ரெஸ்ட்டு இவங்கக்கிட்ட இல்லை,
ஸோ நம்ம இங்கேயும் வந்து அதையே எதிர்பார்க்க கூடாது, எகைன் மார்க்கெட்டு மறுபடியும் கண்டினியூவாக டவுன்ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங்க்காக நான் கொஞ்சம் நேரம் வந்து எடுத்துக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ 43,600 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணும்போது அடுத்த டார்கெட் அப்படின்றது 43,400. 43,400 பிரேக் அவுட் பண்ணும்போது 43,260. 43,260 பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா 43,170 ஃபைனல் டார்கெட்டு 43,000. சரிங்களா, இந்த அளவு வரை ரீச் பண்ணுவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஸோ நாளைக்கு யாரும் வந்து ஏமாற போகிறதே கிடையாது. அப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு என்ன தான் பண்ணலாம், என்ன தான் வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழி இருக்குது. என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இவ்வளோ ஸ்ட்ராங்காக செல் பண்ணி வச்சுருக்காங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணணுமா இல்லையா, ப்ராஃபிட் வந்து எப்படியும் புக் பண்ணுவாங்க. அல்லது இன்றைக்கி நடக்க போகிற குளோபல் மார்க்கெட்டு ஏதாவது ஒரு கேப் அப்போ கொடுத்துச்சுன்னா அங்கே ப்ராஃபிட் புக்கிங்லாம் நடக்கும். சரிங்களா, அப்படி பார்க்குறப்போ ஆவரேஜ் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ நமக்கு ஒரு கேப் அப் நடக்குது அப்படின்னு வைங்களேன். நான் ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்ற டூலை பயன்படுத்தி இதை ஹையாக எடுத்துக்கிறேன், இதை லோவாக எடுத்துக்கிறேன், இங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுக்குது அப்படின்றப்போ நமக்கு ரிவர்சல் ஆகும். சரிங்களா, இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல், இது சூப்பர் பியரிஸ் லெவல். ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் வந்து டச் ஆகிட்டு ரிவர்சல் ஆவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ கேப் அப் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் இப்போ 44,120 டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகும். சரிங்களா, 44,200 டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகும். ஸோ அப்படி இந்த லெவல்லாம் கேப் அப் ஓப்பனிங் கொடுக்குறப்போ அதற்கேற்றார் போல் நம்ம ஸ்ட்ராங்காக வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ 44,200 வரை ஒரு கேப் அப் ஓப்பனிங்கே கொடுத்துட்டாங்க, அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும். அப்படி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிறப்போ மார்க்கெட் கண்டினியூவாக தன்னுடைய கண்டினியூவேஷனாக வந்து கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்கும்போதெல்லாம் இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்பதை மறந்துவிட்டு ட்ரேட் வந்து பண்ணாதீங்க. எப்போ வந்து மார்க்கெட்டே இந்த பாதையை சேஞ்ச் பண்ணுது, முழுக்க முழுக்க கால் ஆப்ஷன் சைடு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,281 பிறகு தான். ஸோ அதுவரை நம்ம புட் ஆப்ஷன் மோடில் தான் இருக்க போகிறோம். சரிங்களா, ஸோ இந்த லெவல்லாம் நமக்கு ரிவர்சல் லெவலாக இருக்க போகுது. இப்போ பேங்க் நிஃப்டியில் ரொம்ப தெளிவாகிட்டீங்க, எங்கெல்லாம் நம்ம ஏமாறுவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுவே நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த அளவுக்கு பெரிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லாம் இல்லையே, நிஃப்டிக்கு இன்னும் டவுன் சைடு வந்தால் இங்கே தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லாம் வந்து இருக்குது. அப்போ நிஃப்டி எப்படி தீர்மானிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரீவியஸாக பேங்க் நிஃப்டியில் என்ன பண்ணியிருந்தோம், ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் பயன்படுத்தியிருந்தோம். ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் எப்படி வந்து பயன்படுத்தியிருந்தோம், ஒரு ஹையிலிருந்து ஒரு லோவுக்கு ட்ரா பண்ணியிருந்தோம். இப்போது லோவிலிருந்து ஹைக்கு ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, 38.20% அப்படின்ற புல்லிஸ் லெவலில் சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. அப்போது என்ன நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, இன்னும் புல்லிஸாக தான் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ நான் இப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத கொஞ்சம் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக செல்லிங் ப்ரெஷர் வந்து நடந்திருக்கு, நான் இதை வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டேன். இதுக்கு அடுத்து வரக்கூடிய சப்போர்ட் இது 19,591. ஸோ இந்த 19,591ன்றது அடுத்த சப்போர்ட். இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ இங்கே ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத மட்டும் பாருங்களேன். ப்ரீவியஸாக ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுக்குறாங்க, இந்த 19,590லேருந்து ஸ்ட்ராங்காக ஒரு அப் மூவ், அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டச் பண்ணிட்டு எகைன் ஸ்ட்ராங்கான ஒரு அப் மூவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட்டு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுக்குது அப்படின்றப்போ இங்கே இருந்து ரிவர்சல் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, அப்படி ரிவர்சல் நடக்குது அப்படின்னா நமக்கு ஏதாவது பேட்டர்ன்ஸ், நான் 5 மினிட் சார்ட்டை பேஸ் பண்ணி சொல்கிறேன், நான் இப்போ 15 மினிட்ஸில் உங்களுக்கு வீடியோவுக்காக காமிச்சிட்ருக்கேன். 5 மினிட் சார்ட்டில் ஏதாவது பேட்டர்ன் உருவாகிறப்போ நம்ம அப்சைட் போகலாம். சரிங்களா, அப்சைடில் வால்யூம் கண்டினியூ ஆகிறப்போ தான் அது ஸ்ட்ராங்கான அப்சைடாக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இங்கே இந்த ஜோனுக்குள்ளே எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி ஒரு கன்சாலிடேஷனை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஒரு கன்சாலிடேஷன் நடந்த பிறகு நம்ம அதுக்கு பிறகு டிசிஷன் வந்து எடுத்துக்கலாம். ஒரு டபுள்யூ பேட்டர்ன் உருவாகுது, ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் ஏதாவது உருவாகுது அப்படின்ற பட்சத்தில் கால் ஆப்ஷனும் இல்லை, மார்க்கெட் 19,590 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ ஃபர்தராக புட் ஆப்ஷன் வந்து வரலாம். 19,590 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணும்போது 19,550, 19,530 அப்படின்றது மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு டார்கெட்டாக இருக்கும். 19,530 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய டார்கெட் அப்படின்றது அதை விட ரொம்ப மோசமான சப்போர்ட் 19,500.
இந்த 19500ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 19500ஐ எந்த அளவுக்கு பெரிய ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வரும்போதும் அங்கே வந்து சஸ்டெயின் வந்து பண்ணிக்கிறாங்க, சரிங்களா. ஸோ அங்கேருந்து ஒரு புல்லிஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த 19500 ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 19500 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 19440, 19440க்கு பிறகு 19400 அது மாதிரி கண்டினியூவாக டவுன் சைடு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட்டு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்தா அங்கே நம்ம ரொம்ப சூதானமாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கேப் அப்பாக மார்க்கெட் வந்து ஓப்பனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஹையில் இருந்து இந்த லோ வர ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். அப்படி ட்ராப் பண்ணும்போது ஒரு கேப் அப் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கெல்லாம் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் எடுக்குது, பேட்டர்ன் உருவாகுது, ஸ்ட்ராங்கான விக் இருக்கக்கூடிய கேண்டில் உருவாகுது, ஸ்ட்ராங்கான வால்யூம் இருக்கக்கூடிய கேண்டில் உருவாகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணிக்கலாம். அப்படி போய் பார்க்குறப்போ 19704 அப்படின்றது சூப்பர் பியரிஸ் லெவல், 19732 அப்படின்றது பியரிஸ் லெவல், 19755 அப்படின்றது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். நான் இது வரைக்கிலுமே சரிங்களா, இந்த 19755 மார்க்கெட் ரீச் பண்ணுற வரையிலுமே நம்ம வந்து பியரிஷாக இருக்கலாம், சரிங்களா. இங்கே ஏதாவது பேட்டர்ன் உருவாகிறப்போ நம்ம ஃபர்தராக புட் ஆப்ஷன் பை பண்ணி டவுன் சைட் போவதற்கு வாய்ப்புகள் எடுத்துக்கலாம். எப்போ 19777க்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆகுதோ அப்போ தான் கால் ஆப்ஷன் சைட் சேஞ்ச் பண்ண முடியும், சரிங்களா. இந்த வீடியோ அப்படின்றது உங்களுடைய சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் நாலேஜை ஒரு ஸ்டெப்பு முன்னேற்றிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிச்சயமாக பலன் தரும் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வழி எது வாழும். நன்றி.